ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். நான் நிறைய வீடியோவில் உங்ககிட்ட கசக்கிற ஒரு சின்ன கீரையை பற்றி சொல்லியிருப்பேன் தெரியுமா? அது வந்து இங்கே சொல்லுவாங்க பித்த சாகுன்னு சொல்லி. அந்த கீரையை நிறைய டைம் உருளைக்கிழங்கு கூட ஃப்ரை பண்ணுறது, அப்புறம் குழம்பு பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி என்னென்னா, அதே கீரை வச்சு அம்மா தோசை சுட போகிறாங்க, அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக எண்ணெயில் பொரிக்க போகிறாங்க. அதுதான் இன்னைக்கு வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த கீரையை வீட்டுக்கு பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் காமிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து அது எங்கே இருக்கும், அங்கே போய் நம்ம பறித்து அதுக்கப்புறம் எப்படி இங்கே டிஷ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு இருக்கும்போதே எனக்கு அம்மாச்சி வேணும். அவங்க வந்து மாங்காய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பாப்பாவை கூப்பிட்டு மாங்காய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. போகிறா, அவள் சாப்பிட்றத பார்க்கலாம். இவங்க தான் அந்த அம்மாச்சி. அவங்க இப்போ தான் சாப்பிட்டு முடித்தாங்க, கை கூட கழுவலை. அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துல மாங்காய் பார்த்த உடனே அவள் சொல்லிட்டா எனக்கு வேணும்னு சொல்லி. சரின்னு அவங்களும் கூப்பிட்டு கொடுத்தாங்க. நம்ம ஊர்லெலாம் எப்படி புளிக்கிற மாங்காய் காயை சாப்பிடும்போது தானே உப்பு மிளகாப்பட்டெலாம் போட்டு சாப்பிடுவோம். ஆனால் இங்கே பழம் சாப்பிட்டாலும் உப்பு தான், உப்பு சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா ரொம்ப புளிக்காதாமா, அந்த இனிப்பு கூடையுமே உப்பு சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் அவளுக்கும் உப்பு சேர்த்து கொடுத்தாங்க. இது ரொம்ப புளிக்குது, அதனால் அப்படியே சாப்பிட வேணான்னு. எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள். அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு டைம் நீ என்னைய வீடியோவில் காமிக்கிறேன், நான் கொஞ்சம் சாப்பிட்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டு காமிச்சாங்க. அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, அவளை சாப்பிட சொன்னாங்க அந்த மாதிரி சாப்பிடுன்னு. அவளும் அதே மாதிரி சாப்பிடுவ பாருங்கள். அங்கே பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் அவளும் கற்றுக்குறா. அவன் மூஞ்சியை மட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்களேன். என்ன ஒரு புளிப்பு. அப்போ மாங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கூட்டிகிட்டு போகிறோம். என்ன, கிளைமேட் கொஞ்சம் சரியில்லை, அதனால் நம்ம போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரலாம். இன்றைக்கி பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு. வெயில் சுத்தமாக இல்லை. நேற்று ஈவினிங் செம்மையாக மழை பெஞ்சது, அப்புறம் நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு பெஞ்சது, அப்புறம் ஒரு 10-11 மணி இருக்கும் அந்த டைமில் மழை நின்றுச்சு. அதனாலேயோ என்னவோ இன்றைக்கும் மழை பெய்யலாம் சொல்ல முடியாது. இனி இங்கே வந்து மே வேறு ஆரம்பிச்சிருச்சுல்ல, அங்கே வந்து மே மாதம் வெயிலில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, இங்கே வந்து நாங்கள் மே மாதம் மழையில் ரொம்ப கஷ்டப்படுவோம். இனிமேல் டெய்லி டெய்லி மழை பெய்யும், டெய்லி டெய்லி ஐயோ சில டைம்லாம் சொல்லவே முடியாது. இது மே மாதம்னே நம்ப மாட்டீங்க. இனிமேல் பாருங்கள் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ போடும்போது டெய்லி டெய்லி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே தானே இருப்பேன். அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க, மே மாதம் உங்களை மாதிரி யாரும் கூலாக சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு. உண்மையாகவே சொல்கிறேன், ஏப்ரல் மாதத்தில் செம்ம வெயில், ஆனால் மே மாதத்தில் அவ்வளோவா வெயிலே இருக்காது. ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டோம் நினைக்கிறோம். எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வேறு தெரியல. போகலாம். இந்த இடம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டைம் நான் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது மாமரத்தை காமிச்சு மாங்காய் பறிக்கலாமா மாங்காய் பறிக்கலான்னு சொல்லி ஊட்டி விட்டேனே, அந்த இடம்தான். ஆனால் அவ்வளோ பெரிய லேண்டுக்கு இந்த இடத்துல தான் கேட் வச்சுருக்காங்க. இங்கே தான் இருக்குமாம்மா கீரை. உண்மையாகவே இங்கே தாங்க இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த வரிசையில். அவங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல கசக்கிற கீரை, இங்கே சொல்லுவாங்க பித்த சாகு. இங்கே பாருங்கள் இதுதான். அம்மா பிடுங்குறாங்க பாருங்கள், ரொம்ப சிறுசு சிறுசாக இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் கூட தமிழ்நாட்டில் எங்கேயாவது பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா என்னன்னு தெரியலையே. நான் எங்கேயாவது பார்க்குறேன் கொஞ்சம். அங்கே ஒரு இடத்துல இருக்குது, நான் போகிறேன் இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் நினைக்கிறேன்.
ஏன்னா உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காண்டியே போடுங்கண்ணா. இது இந்த மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்கு கொண்டுட்டு போய் இந்த பூவும் சாப்பிடுவாங்க. இலை பூவை உருகி அதுக்கப்புறம் சேர்ப்பாங்க. இந்த இந்த கொழுந்தா இருக்கும்ல, அதை இவ்வளோ தண்டோடு சேர்ப்பாங்க. ஆனால் இங்கே முத்தின சைடு வந்து வேலையை மட்டும்தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் பித்த சாகும். செம்மையாக கசக்கும், சுத்தமாக வாயிலே வைக்க முடியாது. ஆனால் உருளைக்கிழங்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறப்போ நான் சாப்பிட்ருக்கேன். போதும், இதுவே ரொம்ப அதிகம்னு தான் சொல்லலாம். குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப கசக்கும்ல, அதிகமாக சாப்பிட்டா நல்லா இருக்காது. நம்ம இவ்வளோ, இப்போ நான் இப்போ இவ்வளோ வச்சுருக்கேன், அம்மா இவ்வளோ எடுத்திருக்காங்க. வீட்டுக்கு போகலாம், போனதுக்கப்புறம் எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வீட்டுக்கு கொண்டுட்டு வந்த உடனே எப்போதும் போல் முரத்தில் போட்டு அதில் இருக்க மண்ணெல்லாம் இந்த மாதிரி அடிப்பாங்க. இப்படி அடித்து கீழே விழுந்ததுக்கப்புறம் இலையை உருகுவாங்க. பாருங்கள் எப்படி தட்டுறாங்கன்னு, எப்படி இலையை உருகுறாங்கன்னு பாருங்கள். அந்த இலையை மட்டும், இலை பூ அதெல்லாம் சாப்பிடலாம், தண்டு சாப்பிடக்கூடாது. சில பேர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொழுந்து சேர்ப்பாங்க. இந்த மாதிரி இப்போ எல்லாமே உருகினதுக்கப்புறம் கழுவிட்டு அரைப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் உருகி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து எண்ணெயில் ஜஸ்ட்டு பொறிச்சு எடுக்க போகிறாங்களாம். ஏன்னா தோசை வந்து நைட் டைமில் சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம இப்போது தோசையை சுட்டதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதுக்குள்ள ஆறி போயிருக்கும், நல்லா இருக்காது. அதனால் ஒரு நாள் நைட் டைம் பண்ணலாம். இன்றைக்கி வந்து எண்ணெயில் பொறிச்சுக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் பாருங்கள், இப்போ எல்லாமே ஒரு கிண்ணத்தில் போட்டு கழுவுனதுக்கப்புறம் சேர்ப்பாங்க. எண்ணெய் ஊற்றி மிளகாய் சேர்த்துருக்குறாங்க ரெண்டு. ஏன்னா இது வந்து யாரும் சாப்பிட மாட்டோம், என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டாங்க. இப்போது வெள்ளைப்பூண்டு சேர்த்துருக்காங்க. அப்பாவும் அம்மா மட்டும் சாப்பிட்றதுனால ஒரே மிளகாய் அவங்களுக்கு போதும். பாப்பாவோட நியூ ட்ரெஸ் எப்படி இருக்குது? ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க அப்பா. காமிக்கல நேர்ந்தேன், எந்த வீடியோலையுமே சரியாக ஆட் பண்ண முடியல. இதில் பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. நல்லா இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய டைம் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்க தானே, அவளுக்கு சின்ன பொட்டாவைங்க அழகாக இருக்கும்னு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க தான் பெருசாக வச்சா திருஷ்டி போகும், நீ வந்து சிறுசாக வைக்காதன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உங்களுக்காண்டி இதையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். உண்மையாகவே பாப்பாவுக்கு சின்ன பொட்டா அழகாக இருந்தது. தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இப்போது வெள்ளைப்பூண்டு சேர்த்து ஒரு 10 நிமிஷமாவது இருக்கும். இப்போ கீரையை சேர்க்குறாங்க. இப்போ எல்லா கீரையும் சேர்த்து முடிச்சிட்டாங்க, கிண்டி விடுறாங்க. இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும், நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, பாப்பாவுக்கு கெடா பல்லெல்லாம் முளைச்சிருச்சு. நேற்று நைட்டு இங்கே சிக்கன் பண்ணியிருந்தாங்க, அது வந்து நைட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாள். அவள் வந்து சிக்கன் லெக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதனால் அந்த சமைச்ச உடனே கொஞ்சம் சூடாக சிக்கன் லெக் சாப்பிட்டா அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா. இன்றைக்கி காலையில் சூடு பண்ணதுக்கப்புறம் எனக்கு வேணும் வேணும்னு அழும்போது அவளுக்கு கொடுத்துருந்தோம். பாருங்கள் அவள் எவ்வளோ அழகாக சிக்கன் சாப்பிடுவான்னு. அந்த இங்கே முன்னாடி 4-5 பல், கீழே 4 பல், அதை வச்சேன். எப்படி இழுத்து சாப்பிடுவா தெரியுமா? சூடாக இருக்கா, அம்மா ஊதி கொடுத்தாங்க, அதை அவளும் பண்ணுறா பாருங்கள், ஊதுறா. இன்சைடு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் தானே, ஆனால் வெளியே வந்து ஆறிடுச்சு. ரொம்ப சூடெல்லாம் அவளுக்கு கொடுக்கல. கொஞ்சம் கொஞ்சம் சூடாக இருந்தாலுமே மேடம் பயங்கரமாக நடிப்பாங்க, ஆ ஊ அப்படி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, சிக்கனாக நானும் ஒரு வழி பார்த்துடலாங்கிற மாதிரி கடிப்பா. அந்த மாதிரி சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தண்ணி கொடுக்குறதோ இல்லை ஏதாவது பேசி டிஸ்டர்ப் பண்ணாலோ பயங்கரமாக கோவப்படுவாள். அவளுக்கு எப்போ தண்ணி வேணும்னு அவளே கேட்பா, அப்போ கொடுக்கணும். அந்த கீரையை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கிறாங்க. இப்போ எப்படி கீரை பொரியல் பண்ணுவோம் இங்கே அதே மாதிரி உப்பு சேர்த்து இப்போ இந்த தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. இப்போது ஈவினிங் அதே கீரையை வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்து அங்கே பாருங்கள் வெள்ளைப்பூண்டு அப்புறம் மிளகாய் சேர்க்குறாங்க. 3 மிளகாய், வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறாங்க.
ஃபர்ஸ்ட் வெள்ளை பூண்டு அப்புறம் மிளகாய் வரைக்கிறாங்க. இப்போ ஒரு வழியாக மசாலா அரைச்சி முடிச்சாச்சு. உருளைக்கிழங்கு பச்சையாக அப்படியே சேர்க்குறாங்களா? ஆமாங்க, தோல் எல்லாமே சேர்க்குறாங்களே. உருளைக்கிழங்க நல்லா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கீரையை சேர்க்குறாங்க. அம்மியில் தோசை ஊற்றுற அளவுக்கு மாவு மாதிரி அரைக்க முடியுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா உருளைக்கிழங்கு அரைச்ச இடத்துலையுமே பாருங்களேன், ஏதோ உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி நம்ம பண்ணுவோம் மசிச்சு அந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்குது. பார்க்கலாம் எப்படி தோசை சுடுறாங்க இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ எல்லாமே அரைச்சி முடிச்சிட்டாங்க. ஏதோ ஓரளவுக்கு தோசை சுட முடியும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதில் தண்ணி சேர்ப்பாங்களா என்னன்னு கூட தெரியாது. வாங்க பார்க்கலாம். ஒரு வழியாக இந்த தோசை பண்ணுறதுக்கு நைட் ஆகிடுச்சு. தோசை சட்டி காய வச்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துருக்காங்க. இங்கே வந்து அதிகமாக தோசை சுடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாழைத்தண்டு வாழை இலையோட அந்த பின்னாடி இருக்க தண்டு இருக்குல்ல, அதை கட் பண்ணி என்னோடய அம்மா இந்த மாதிரி எண்ணெய் தடவுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் வெங்காயம், சில பேர் கத்திரிக்காய் காம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஆனால் இங்கே அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ மாவு சேர்க்குறாங்க. இதில் தோசையெல்லாம் பண்ண முடியாது, தட்டை வேணால் பண்ணலாம். நான் நினச்சேன் இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி தோசை பண்ணுவாங்களோன்னு, தட்டை மாதிரி தான் பண்ணுறாங்க. இதை நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கூட சாப்பிட்டதில்லை, கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. தமிழில் சொன்னால் கசப்பு கீரை உருளைக்கிழங்கு தட்டை, ஒடியலை சொல்கிறது வந்து பித்த சாகோ தோசை. நேற்று நைட்டு இந்த தட்டை பண்ணும்போது கரண்ட் இல்லை, அதனால் நைட்டு சாப்பிடும்போது என்னால் எடுக்க முடியல. மார்னிங் இப்போ நான் சாப்பிடும்போது உங்களுக்கு சாப்பிட்டு சொல்கிறேன். மார்னிங் சாப்பாடு சுடு சாதம், இது வந்து உருளைக்கிழங்கு பருப்பு குழம்பு, கீரை பொரியல் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சொல்கிறாங்க காலையில் சாப்பிட்டா அவ்வளோவா கசக்காது, சாப்பிட்டு பாருன்னு. பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ நான் இதை சாப்பிட்டு காமிக்கிறேன், செம்மையாக கசக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, பாகுக்காயை விட கசக்குதுங்க, சத்தியமாக சாப்பிட முடியாது. பாவக்காய் இருக்கிற டேஸ்டில் இருந்தால் கூட சாப்பிட்றலாம், சத்தியமாக நான் சாப்பிட மாட்டேன். உண்மையாகவே அதை சாப்பிட முடியல, ரெண்டுமே ட்ரை பண்ணியாச்சு. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.